गजाननं भूतगणातिशेवितं कवित्तजम्बूदपरक्षारपक्षदम् उमासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं वेल् वेल् मुरुहां रुचिवेल् मुरुघनिग्रहरोगरा. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதுயுகம் வரங்கும் ராசிபல நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். நிறைய விஷயங்களில் நம்ம பார்க்கக்கூடிய அனுபவங்கள் அப்படின்றது ஏராளமாக இருந்துருக்கு. ஒரு இடத்துக்கு நம்ம பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஹோமம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அப்போ அவள் வீட்டில் வந்து அந்த ஹோம காரியங்கள் நடக்கிறது. அப்போது அவங்க வந்து உட்காந்துருக்காங்க, என்னமோ தெரில. அந்த வீட்டில் அர்ச்சகர் ஃபோன் பண்ணி, சார் எனக்கு என்னமோ ஒரு மனசில் ஏதோ கழக்கமாகவே இருந்துருக்கு, என்னன்னு தெரில, இவள் வரா பூஜை பண்ணுறா, இருந்தாலும் அவருக்கு மன திருப்தியே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படி மன திருப்தி இல்லைன்னா, பூஜை பண்ணுறவாளுக்கு மன திருப்தியாக இருந்தால் தான் எல்லா காரியம் நடக்கும். சரி, எதனால் அப்படி மன திருப்தி இல்லை, எதனால் பாதிக்கப்பட்டிருக்கு, எதனால் என்ன அப்படின்னு கேட்டோம். இல்லை சார், எனக்கு வந்து என்னமோ தெரில, மன சங்கடமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறவர் சொல்கிறார். திருப்பியும் என்னடா இது திருப்பியும் அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட ஃபோன் பண்ணி, என்னமோ மன சங்கடமாக இருக்காமா சார், வேற இன்னொரு நாள் பூஜையை வச்சுக்கலாமா. அப்படிங்களா, சரி சார், இன்னொரு நாள் வேணால் பூஜையை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால், அவர் திருப்பி ஃபோன் பண்ணார். ஒரு 10-11 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணிவிட்டு, சார் அவர் சொன்னது உண்மை சார், என்னுடைய சொந்தக்காரா வந்து இறந்துருக்கா, அவளுக்கு வந்து நான் காலையில் அந்த பூஜையில் உட்காந்துருக்கேன், லைன் கிடைக்கவே இல்லை. கரெக்டாக நீங்கள் சொல்லிவிட்ட நபருக்கு வந்து அந்த மாதிரி அவர் மனசில் தோணியிருக்கு. கடைசியில் பாருங்கள், பூஜையே நடக்கலை சார். என்ன, நாங்களாம் ஏதோ இது பூஜைன்னு நினச்சின்னு இருக்கோம், ஆனால் இவ்வளோ ஒரு மன லயத்தோடு இப்படி நீங்கள் பண்ணுறீங்க, இதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக பார்த்து போச்சு. பாருங்கள், உங்கள் மனசுக்கு அது தோணியிருக்கு பாருங்கன்னு சொன்னார். ஏன்னா என்றைக்கு நீங்கள் அந்த தெய்வத்தினுடைய ஒரு சில விஷயத்தை நீங்கள் கால் எடுத்து வச்சுட்டாலும் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கடைசியில் நம்மளுடைய லைஃப்பில் எல்லா விஷயங்களும் அதுதானே இல்லையா. இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான, நேற்று நம்ம கேட்ட கேள்விக்குண்டான பதில், நான்முகன் சொல்லக்கூடியவர் பிரம்மா. நான்முகன் படைத்தலுக்குரியவர் பிரம்மா. இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஆஞ்சநேயர் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த அஸ்திரத்துக்கு பெயர் என்ன. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை சொல்கிறேன். தெரிந்தவா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, குழந்தைகள்கிட்ட கேளுங்க, அவங்க இதற்குண்டான பதில்களை சொல்லட்டும். சரி, இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கார். போன உடனே ஒவ்வொருத்தராக செலக்ட் பண்ணுறப்போ, அந்த மேனேஜர் பார்த்து ஒவ்வொருத்தராக செலக்ட் பண்ணுறப்போ ஒவ்வொரு காரணங்கள் சொல்லியிருக்கார். இப்போ இவர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வசதி இல்லை, கொஞ்சம் துணிமணியெல்லாம் சாதாரணமாக போட்டுன்னு போயிருக்கார். அப்படி வசதி இல்லாமல் சாதாரணமாக போட்டுட்டு போய் அவர்கிட்ட அட்டன் பண்ணியிருக்கார். அவர் அப்படியே மேலையும் கிளையும் பார்த்துட்டு, சரி நீங்கள் கிளம்பலாம். இல்லை சார், எதனால் கிளம்பலான்னு சொன்னாலே என்கிட்ட எந்த குவஸ்டின்ஸும் கேட்கல. இல்லை, பொதுவாக பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து இன் பண்ணிட்டு வரல, டை போட்டுட்டு வரல, ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணோம், அந்த இன்டர்வியூக்கு உண்டான குவாலிட்டி உங்ககிட்ட இல்லை, ஸோ நீங்கள் வந்து நிச்சயம் நீங்கள் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை சார், நான் நல்லா பேசுவேன், ஆக்சுவலி எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து என்கிட்ட காசு கிடையாது, இந்த சம்பளம் வந்துருத்துன்னா நான் வாங்கிடுவேன். இல்லை இல்லை அப்படி கிடையாது, எங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு ராம்ஸ் இருக்குது. இல்லை சார், நான் வாங்கிவிடுவேன் சார், எனக்கு இந்த இது வந்துடுச்சுனா வாங்கிடுவேன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, நீங்கள் நான் சொல்லி அனுப்புகிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு கிளப்பிட்டு அவரும் போயிட்டார். போனதுக்கப்புறம் ரொம்ப யோசித்தார், சரி நம்ம ஏன் வந்து இவர்கிட்ட வேலைக்கு போனோம்னு சொல்லிட்டு, நம்ம எதாவது புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் ஒர்க் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஜாப் ஒர்க்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 பீஸ் இருந்தது, அந்த 10 பீஸை வாங்கி க்ளீன் பண்ணி கொடுக்கறது, அந்த பிசர் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த பிளாஸ்டிக்கில், அது அழகாக அவர் பண்ணிகிட்டு இருந்திருக்கார். கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்சம் பெருசாச்சு, கொஞ்சம் வருமானம் சம்பாதிக்க தர ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் சேர்ந்து ஒரு சின்ன மிஷின் வாங்குற, அந்த க்ளீனிங் மிஷின் வாங்குற. அடுத்தது பார்த்துட்டேன்னா, ஏன் நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜாப் ஒர்க்கில் ட்ரில் போடக்கூடிய அந்த மிஷினை வாங்கி ட்ரில் போட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா, லேத்து, லேத்து உங்களுக்கு தெரியும், அந்த மிஷினை வந்து கர்வ் பண்ணுறது, அது வந்து லேத்தை வாங்க ஆரம்பித்தார். லேத்து வாங்கினதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்கை தயாரிக்கக்கூடிய அந்த மோல்டிங் மிஷினை வாங்க ஆரம்பித்தார். அப்படியே ஒவ்வொரு நிலைமையாக வந்து பெரிய அளவுக்கு சாதனை வந்துட்டார். எப்பவுமே இவர் கம்பெனியில் அப்படியே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஒரு சமயம் ஒருத்தர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறார், அவரையும் இன்டர்வியூவில் இவர் எடுத்துட்டார். எடுத்துகிட்டு அவர் கம்பெனியோடைய சிஇஓவாக அவரை நிர்ணயம் பண்ணுறார்.
நிர்ணயம் பண்ணும்போது அவர் சொன்னார், இன்னைக்கு உங்களுக்கு நீங்க வந்திருக்கீங்க கம்பெனிக்கு, நம்ம வந்து ஒரு மீட்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து நான் ஜாபுக்கு வந்து எடுத்துப்பேன். ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் தான் கன்ஃபார்ம், ஆனால் நான் வந்து ஒரு மீட்டிங் வச்சுட்டு தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னேன். உடனே ரொம்ப சந்தோஷம் சார், எனக்கு ரொம்ப எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது, என்னை சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக போட்டிருக்க ரொம்ப சந்தோஷம்னு சொன்னார். அந்த மீட்டிங் போட்டிருக்காங்க, அந்த மீட்டிங்கில் வந்து அறிவிக்கிற இவர் வரும்பொழுது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் சட்டையை இன் பண்ணல, அதே மாதிரி அந்த ஒர்க் முடிச்சுட்டு வர மாதிரியே வந்திருக்கார். ஏன்னா இவர் கம்பெனி தான், ஆனால் இவரும் ஒர்க் பண்ணுவார். அப்போது வந்த உடனே அந்த சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இப்படி எந்திரிக்கிறார். எந்திரிச்ச உடனே அவர் பார்த்துட்டு இவரை பார்த்து சொன்னார், நான் வந்து இன்றைக்கி பெரிய கம்பெனி வச்சுருக்கேன், ஆனால் பெரிய கம்பெனி மாதிரி இல்லை, நான் டெய்லி வந்தேன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் வந்து வேலை செய்கிற வழக்கங்கள் இருக்குது, நான் இன்றைக்கி இந்தளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்ட்டார். இவருக்கு ஒன்றுமே புரியல, இன்றைக்கி தான் என்ன வேலைக்கே எடுத்திருக்காரு, என்னடா அது இவர் தான் சொல்லிட்டு சொல்கிறாருன்னு அவர் சொன்னார். இல்லை, நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்கணும் இதே மாதிரி தான் நான் அவர்கிட்ட, இந்த ட்ரெஸ் மாதிரி தான் நான் அவர்கிட்ட வேலைக்கு போனேன், நான் மார்க்கெட்டிங்க்காக போனேன். ஆனால் அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் நல்லா பேசுவேன் சார், எனக்கு உடை மாற்றிப்பேன், நீ டை போடல, நீ வந்து ட்ரெஸ் போடல, ஆனால் அவனை வேலைக்கு எடுத்துக்க மாட்டார். அன்றைக்கி எனக்குள்ளே ஒரு பெரிய உத்வேகம் தோணுது, நம்ம ஏன் மார்க்கெட்டிங்காக போன இந்த கம்பெனியே ஆரம்பிக்கப்படாதான்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமமான சாதாரண 10 பீஸ் வாங்கி அதை தொடச்சி அதை க்ளீன் பண்ணுற வேலையிலேருந்து இன்றைக்கி கம்பெனியில் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அன்றைக்கி இதே நபரை இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஜெக்ட் பண்ணார். இன்றைக்கி இதே ட்ரெஸ்ஸு அதை விட அழுக்காக இருக்குது, நான் வந்தபோது எந்திரிச்சு நிற்கிறாரு. உலகத்தில் ஒரே மாற்றம் நம்மளுடைய உடையில் இல்லை, நம்ம மனசில் வைராக்கியத்தில் ஜெயிப்பேங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நிச்சயம் வெற்றி கொள்ள முடியும். இதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அவருக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான அனுபவம் ஒவ்வொரு இடங்களில் நம்ம பெற்றிருப்போம். அந்த அனுபவத்தை வெறும் மோசமான அனுபவமாக மட்டும் எடுத்துடாதீங்க, வெற்றிக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக எடுத்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறும். இன்னைக்கு குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 11/10/2020 சார்வரி வருஷம், புரட்டாசி மாதம், 25ஆம் திருநாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம், இன்றைய திதி நவமி, மதியம் 12:48 வரை, பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் உத்திராடம், நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானை வழிபடுறதுக்கு ரொம்ப விசேஷகரமான நாள். அது மட்டும் இல்லாத இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவா, கல்யாண நாளை கொண்டாடுறவா, புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய தினத்தில் இன்றைக்கி ஒருத்தர் ரொம்ப அருமையாக சொன்னார், சார் எப்போவுமே எனக்கு பிறந்த நாள்னா ஒரு 4 பேர் பிளஸ் பண்ணுவா, இந்த சமயம் என்னோடய சொந்த ஊருக்கு நான் போகல, நான் தனியாக இருந்துட்டு இருந்தேன், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், நான் வந்து பிறந்த நாள் அன்றைக்கி முதல் வாழ்த்துக்களே நீங்கள் தான் சொன்னேன்னா, என்ன சார் நான் சொன்னேன்னு, ஆமாம் நான் என்னோடய சொந்த அம்மா அப்பா எல்லாம் ஊரில் இருந்துட்டுருக்கேன், நான் அவளை பார்க்கலன்னு உட்காந்துருந்தேன், காலையில் போய் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அர்ச்சனை பண்ணேன், நேராக வந்தேன், உங்களுடைய ப்ரோக்ராம் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுற வாழ்க்கை நீங்கள் வாழ்த்துக்கள் சொன்னது, எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்ன மாதிரியே சந்தோஷப்பட்டேன் சார். இந்த மாதிரி நிறையா பேருக்கு இந்த நம்மளுடைய நிகழ்ச்சியில் வரக்கூடிய இந்த வாழ்த்து இன்னும் அவளுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் என்னென்ன நினைக்கிறாளோ அத்தனை காரியத்தையும் நடக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நம்ம சொல்கிறோம். சரி, இன்றைய நாள் பார்த்துட்டோம், இன்றைக்கி 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, இந்த வெற்றிக்கு உண்டான போராட்டங்கள் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். பெண்கள் மேலே நல்லா படிப்பில் படிப்புக்குண்டான விஷயங்களில் இன்னும் ரொம்ப பார்த்து பார்த்து, அதே மாதிரி லைஃப்பில் யாராவது ரொம்ப முக்கியமான வாழ்க்கை எதாவது முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அவாட்ட பேசினது பழகினது அவள் இருந்தது, இந்த மாதிரி பல்வேறு விதமான யோசனைகள் நம்மளுக்குள்ளே தோணின்னு இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய சிந்தனைகள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி சிந்திப்பேன். பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்குண்டான சில யோசனைகள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நினைச்ச காரியத்துல வெற்றி உண்டு, நடக்காதுன்னு நினைச்ச காரியம் நடந்தோம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கவலைப்படாதீங்க, எடுத்தமா முடிச்சமா அந்த காரியத்தை அவசரப்படாதீங்க, பொறுத்திருந்து அந்த காரியத்தை பண்ணுங்க, வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, தொழில முன்னேற்றங்கள் உண்டு, எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையா முடியும், அரசியல் இருக்கிறவர்களுக்கு புதிய பதவிகள் உண்டு,
வேலை வாய்ப்பு இடமாற்றணும்னு நினைக்கிற அவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. காலை வேலைகளில் எதிர்மறையாக சில விஷயங்களை சொல்கிறா. ஒரு விஷயத்தை மறைமுகமாக குத்துற மாதிரி பேசுகிறா. கேட்டு பேல் சிரிச்சு பேல். முந்தியானா கோவப்படுவேல் இப்போ அப்படி இல்லை. சரி இருக்கட்டும், இதை எப்படி சால்வ் பண்ணணுமோ சால்வ் பண்ணிக்கலாம்னு ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. இன்றைய வழிபாடு மிதுன ராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு பார்த்தோம்னா மனசு கவலைகள் வரும். அதனால் ரொம்ப யோசிக்காது. அதனால் சஞ்சலங்கள் இருக்குது. இப்போ ஏன்னா ஒரு காரியத்தில் நம்ம செயல்படுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த செயல்பாடுக்கு 1000 தடைகள் வரத்தான் செய்யும். நம்ம நடந்துன்னு இருக்கோம், எதிர்மறையாக காற்று அடிக்கிறது இல்லையா, அந்த காற்றையும் தாண்டி நம்ம போகிறோம். ஒரு மணலில் நடக்கிறோம், காற்று அடித்தோம்னா மண்ணு போடும். இருப்பினும் நம்ம அந்த காரியத்தை விட்டுடுறோமா, அப்படி கிடையாது, முயற்சிகள் பண்ணுறோம். அந்த மாதிரி நிறைய தடைகள் நீங்கள் லைஃப்பில் பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்க்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம ரொம்ப சாதாரணமாக இது அவ்வளோதானே அப்படின்னு நினைக்கப்படாது. இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பண்ணலைன்னா வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு சென்றிருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. இன்றைய தினத்துக்குண்டான வழிபாடு கடகராசி என்பர்களே, தோல்வி 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 நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு. நீ வெற்றி வெற்றி வெற்றிங்கிற முயற்சிகளில் நம்ம முழுமூச்சாக இறங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளத்தும். நிச்சயம் ஜெயிப்பே, கவலைப்படாது. புதுசாக கல்யாணமானவன் சொந்த பந்தங்களுடைய இடத்துக்கு போயிட்டு வர, அதே சமயத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருந்தது. சின்ன சின்ன விஷயத்துக்கு செலவு பண்ணுறோமேனு ஒரு யோசனை இருக்கும். இருந்தாலும் தேவை தானே, எது அவசியம் எது அவசியம் இல்லைன்னு பார்த்து பண்ணுவேன். ரொம்ப நாளாக அந்த வாகனத்தை மாற்றணும் நினச்சின்னு இருக்கிற ஒரு முடிவு. வீடு கட்டி தடங்கள் ஆனவாளுக்கு திருப்பி தொடங்குறதுக்குண்டான, அதாவது என்ன சொல்ல வர, சுப விரயமான்ற தினத்தில் நடக்கும். குழப்பம் ஏற்பட்ட விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நல்ல நண்பர்கள், அந்த நண்பர்கள் மூலமாக நிறையா காரியங்கள் வெற்றியடையும். வெற்றி அடையக்கூடிய அற்புதமான விசேஷகரமான சில யோசனைகள் மனசெலுத்தும். எது காரியம், இந்த காரியத்துக்காக நம்ம சிந்தனை போகிறோம், இது வெற்றி ஆகணுமே நினச்சின்னு இருப்பேன், தானாக நடக்கும். நண்பர்கள் மூலமாக அந்த காரியத்தை வெற்றி கொள்ளும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் புதிய வேலை வாய்ப்பு இத்தனை நாள் வரலையே வரலையே நினச்சிருந்துருக்கோம், தானாக தெரியும். காரிய அனுகூலியம், என்ன செலவு இருக்கோ அந்த செலவுக்கேற்ற பண வரவுகள் வந்துடும். வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சில சின்ன விஷயங்கள்லாம் யதார்த்தமாக சரி அப்படி விட்டு கொடுத்துடும். பார்ப்போம் பார்ப்போம், இதெல்லாம் எடுத்து பேசி பேசி தான் என்ன சாதித்தோம், சண்டை போட்டு என்னத்தை ஆக போகிறது அப்படின்னு யதார்த்தமாக விட்டுவிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயங்கள்லையும் யோசித்து சில காரியங்கள் பண்ணுற வழக்கங்கள் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி இன்றைய தினத்தில் சில காரியங்கள் அனுகூலியமாக இருக்கும். அது மாதிரி துணி விற்றுன்ருக்குறோம், ஃபேன்சி ஐட்டம் விற்றுன்ருக்குறோம், செல்ஃபோன் கடை வச்சுருக்குறோம், கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறோம், எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறோம், ட்ரைனிங் சம்மந்தமாக எடுத்துட்டுருக்குறோம், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டுருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் வெற்றி உண்டு. விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொண்டு இதை பண்ண வேண்டாம், அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மற்றவாழ்கிட்ட நம்ம விஷயத்தை கமாண்டாக சொல்லாதீங்க, அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லாதீங்க. இதை கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமேனு கேட்டு பாருங்கள், அந்த காரியம் வெற்றியாடும். கன்னிராசி என்பர்களுக்கு அரசியல் ரீதியாக இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, அமோக பலன் கிடைத்தரும் வழிபாடு. துளாராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல 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 மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக. எதுனா கோயிலுக்கு போவேன், யாரோ ஒருத்தர் பிரசாதம் கொடுப்பா, மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா, என்னடா தச்சையில் உட்காந்துன்ற இடத்துல பிரசாதம் வருது, யாராவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு பிரசாதம் கொடுப்பான், மன மகிழ்ச்சி ஆகிடுன்ற தினத்தில் இந்த மாதிரி அதிசயமிக்க சில செயல்கள்லாம் நடக்கும். சில பிரச்சனைகள்லாம் இருந்துன்னு இருக்கு, அந்த பிரச்சனை அப்போ தலைக்கு வந்து தலபாகத்தோடு போச்சுன்னு நினைப்பேன். பட்ட இடத்துலேயே அப்பப்போ அடிபடும் போது கொஞ்சம் கவனம் என்பது தேவை. உடல் உபாதைகள் இருக்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. பண விஷயங்களில் மற்ற வாட்டை கொடுக்கும்போது கவனம் தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு.
விருச்சிகராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரதுக்குண்டான நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. ஏன்னா நிறைய தடங்கள் டிஸ்டர்பன்ஸ் மைண்ட்ல இருந்துருக்கு, வெளியில காமிச்சுக்கவே மாட்டேன், சிரிச்சுட்டே இருக்கு. நிறைய வேலைப்பழு ஜாஸ்தியாக இருந்தாலும் பண்ணணும், வேற என்ன பண்றது, நம்ம கடமை இது அப்படின்னு யோசிப்பேன். சில நேரத்தில் வாக்குவாதம் விஷயத்த தமாஷா பேசுறது அப்படியே மாத்திடுவேன். நிறைய மனசில் சிந்தனை ஓடிட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்தை தெய்வ வழிபாட்டிலேருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிப்பேன். அரசியலில் இருக்கிறவளுக்கு முன்னேற்றம், ஒரு கம்பெனியில் சிஇஓவாக டைரக்டராக இருந்துட்டு இருக்கிறவளுக்கு புதிய விஷயங்கள்லாம் யோசித்து இதை பண்ணுவேன், அனுகூலித்து. வேலை வாய்ப்பு இடம் தேடின்னு இருக்கிறவளுக்கு வெற்றி உண்டு, வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், அதிருஷ்டம் தரக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, நல்ல 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 காரியங்கள் நடக்கும், அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் யாராவது கிட்ட பேசும்போது எதிர்த்து பேசிடக்கூடாது, உங்கள் கருத்தை சொல்லலாம், தப்பு கிடையாது, கருத்தை திணிக்கப்படாது, அதில் ரொம்ப கவனமாக இருந்துட்டுருக்கணும். சில நேரங்களில் நம்ம பேசும்போது பெரிவாட்ட பேசும்போது கவனமாக பேசணும், அவள் ஏதாவது ஒன்று சொல்ல வந்தானா என்னன்னு சொல்லி கேளுங்க, தப்பே கிடையாது. பிரயாணம் வேண்டான்னு சொல்லும்போது முயற்சி பண்ணி பிரயாணம் பண்ணி, வாகனத்தில் வேகமாக போகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கையில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக வச்சுக்கணும். இங்கே அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா ரூல்ஸையும் கடைபிடிக்கணும். இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம், அவசரப்பட்டு கோச்சுண்டு சில காரியத்தை பண்ண வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய இறைவனுடைய நாமத்தை சொல்ல மனசுக்கு ஒரு சாந்தமும் நிம்மதியும் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பல்வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசி என்பர்களே, சுபமான நாள், நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும். இது நடக்காது நினைச்ச காரியம் நடக்கும். நிறைய நபர்கிட்ட பேசும்போது இப்பப்பா இன்னைக்கு பேச மாட்டேன் எதுக்கும், ஏன் வம்பு, நம்மளுடைய கருத்தை சொல்ல ஏதாவது பிரச்சனை வருமா, அப்படியெல்லாம் யோசிப்பேன், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, தைரியமாக பேசுவோம். உங்களுடைய விஷயத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு எதுக்கு பயப்படணும், யாருக்கும் பயப்பட வேண்டாம், இறைவனுக்கு மட்டும் பயப்படாது. ஏன்னா நல்ல விஷயத்தை எடுத்து செய்வேன், தான தர்மங்கள், நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து சொந்த பந்தங்கள்கிட்ட பேசுவேன், அனுகூல்யமாக ரொம்ப நாள் விட்டு போன விஷயங்களாக திருப்பி எடுத்து பண்ணுவேன். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், சின்ன சின்ன வேலைகள் வரும்போது எல்லாம் எடுத்து ஐயோ இவ்வளோ வேலை வந்துருத்தேன்னு யோசிப்பேன், வேலை இல்லாத போது ஐயோ வேலை இல்லைன்னு யோசிப்பேன். இந்த மாதிரி நல்ல மன சில மாற்றங்கள் அப்பப்போ இருந்துட்டு, உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, மகராஜ என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கும்பராசி நேயர்கள், இன்னைக்கு நிறைய வரவுகள் ஒரு பக்கம் இருந்தால் செலவுகள் ஒரு பக்கம் இருந்தது. சினிமா சம்பந்தமான துறையில் இருக்க வாழ்க்கை அனுகூலம், கேமராமேனாக இருந்துருக்கா, டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ரிப்போர்ட்டராக இருந்துருக்கா, செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கா, ஆங்கராக இருந்துருக்கோம், புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார் எனக்கு இப்போ எதுவுமே நடக்கிறது இல்லை, சின்ன சின்ன விஷயங்களுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கேன், நிச்சயம் வெற்றியாகவும் கவலையே பட வேண்டாம். கும்பராசி என்பவர்களுக்கு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கும், பொறுத்திருந்து அதை ஜெயித்து முடிக்க முடியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறைய காரியங்கள் போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கு நடக்கும், வெற்றி உண்டு, கவலையே வேண்டாம். 1000 பேர் எடுத்தாலும் இறைவன் என் கூட இருக்காருன்னு ஒரு சந்தோஷம், புதிய புதிய விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன், யாரும் இது வரைக்கும் பண்ணாத சில காரியத்தை எடுத்துக்கணும், ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம் வெற்றியாகும், முயற்சி பலனை தரும், சிறு பிரயாணங்கள் லாபகத்தை கொடுக்கும், விடாமுயற்சி சில நல்ல காரியத்தை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது இல்லை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பாயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, வீட்டில் வந்து செல்வங்கள் நிலைத்திருக்கிறதுக்கு, வியாபாரங்களில் அனுகூல்யம். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா பகவானுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான விஷயம்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்றைக்குமே மகாவிஷ்ணு வழிபாடு ரொம்ப விசேஷமான வழிபாடு. இந்த கதை வந்து மிகப்பெரிய கதை, அதை ரொம்ப சுருக்கமாக சொல்கிற கயமுகாசுரன்ற அசுரன், அவர் மேலே கால் வைக்கக்கூடிய அந்த திருப்பாதம். எப்பவுமே சுவாமியினுடைய பாதங்கள் நம்ம மேலே பட்டுதுனாலே நமக்கு எப்பவுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் அழிஞ்சிடும்.
கோயிலில் கூட பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் சுவாமியுடைய பாதம் படித்த பதிச்ச அந்த சடாசாரத்தை நம்ம தலையில் வைக்கிற வழக்கங்கள் உண்டு. அப்படி வைக்கும்பொழுதே பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் அது நமக்கு உண்டான பாபங்கள்லாம் விமோக்ஷனமாகும். ஏன்னா இறைவனுடைய திருப்பாதங்கள் தான். அதனால தான் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈசன் திருமனே உருகை முகந்தம்பி நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதுடன் உன்னுடைய திருப்பாதத்தை தான் நம்பியிருக்கேன்னு சொல்லுவாள். அது மாதிரி பாதத்தை வீட்டில் வச்சு நம்ம வழிபட்டோம்னாலே விசேஷங்கள் கூடி வரும். அந்த பாதத்துக்குண்டான நிறைய கதைகள் இருக்குது, ரொம்ப சுலபமாக சொல்கிறேன். வீட்டில் தொழில் ஸ்தாபனங்களில் சுவாமியினுடைய மகாவிஷ்ணுவுடைய பாதம் ரொம்ப விசேஷகரமான பாதம். ஒரு அப்பாவுக்கு குழந்தை கால் ரொம்ப பிடிக்குமா, அதே மாதிரி இறைவனை நம்ம வந்து அவருடைய பாதத்தை பிடிச்சுட்டோம்னா போதும், எல்லா காரியத்தையும் வெற்றி எடுத்துக்கொள்வார். அந்த மாதிரி பாத பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஒரு பெரியவங்க வீட்டுக்கு வந்தோம்னா பாத பூஜை தான் பண்ணுவோம் இல்லையா? கல்யாணத்தப்போ அப்பா அம்மாவுடைய பாத பூஜை பண்ணுவோம். அது மாதிரி மகாவிஷ்ணுவுடைய பாத பூஜை பண்ணோம்னா, பாதத்தை வந்து வழிபட்டோம்னா, தொழில் ஸ்தாபனங்களை வச்சாலே மகாவிஷ்ணு இருந்தாலே மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கும். அந்த பாத பூஜைக்கு உண்டான விசேஷங்கள் தான் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில். நேற்றுலேருந்து பார்த்துட்டேன்னா அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து காண்பித்து கொடுத்தோம். இன்றைக்கும் ஆன்மீகத்தவளை பார்த்துட்டு இல்லைன்னா அந்த பாதத்தை நம்ம வந்து காமிக்க போகிறோம். இந்த சுவாமியினுடைய திருப்பாதம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷம். இந்த இடத்துல பார்த்துட்டேன்னா தாமரை இருக்குது, அதுக்கப்புறம் சந்திரன் இருக்கிறத பார்க்க முடியும், அதுக்கப்புறம் சுவாமியினுடைய சங்கு இருக்கிறத பார்க்க முடியும், அதே மாதிரி சுவாமியினுடைய அஸ்திரம் அதாவது ஆஞ்சநேயர் வச்சுருக்கக்கூடிய அஸ்திரத்தை பார்க்க முடியுது. இந்த பக்கம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சுவாமியினுடைய சுதர்சன சக்கரம் இதை நம்மளால் பார்க்க முடியுது, அதாவது நட்சத்திர சக்கரத்தை நம்மளால் பார்க்க முடியும், கொடிகள் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த திருப்பாதத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நட்சத்திரம் பிறைய கொண்டு நம்ம பார்க்க முடியுது. இதை வந்து நம்ம தொழில் ஸ்தாபனங்களில் வச்சுருக்கிறது ரொம்ப விசேஷம். நீங்கள் வந்து பார்த்துட்டேல்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீட்டில் வந்து சுவாமியினுடைய பாதத்தை வச்சு வழிபடுறது வழக்கம் இருக்குது, பார்த்துருக்கலா? வெளியிலேருந்து அழகாக பாதத்தை வச்சுருப்பேன், அந்த பாதம் தான் இந்த பாதம். ஆக இந்த பாதத்தை வீட்டில் வச்சுக்கிறது, தொழில் ஸ்தாபனங்களில் வச்சுக்கிறது, குங்குமாச்சாரம் பண்ணிக்கிறது அவ்வளோ விசேஷத்தை கொடுக்கும். டெய்லி இந்த பாதத்தை தரிசனம் பண்ணுறது அவ்வளவு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இது வந்து பிரசித்தி பெற்ற ஆலயத்திலிருந்து பூஜை பண்ணி கொண்டு வரக்கூடியது. சப்போஸ் இது நம்ம வந்து எனக்கு வேணும் சார் அப்படின்னு கேட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த பூஜை பண்ண திருப்பாதம் கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்களேன், பெரிய மாற்றங்கள் இருக்குது. நான் நிறையா பேருக்கு இதை வாங்கி கொடுத்துருக்கேன், அவ்வளவு சக்தி இருந்துருக்கு, அவ்வளவு பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எந்த ஆன்மீக தகவல்லையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேன். இது மகாவிஷ்ணுவுடைய பாதம், விசேஷகரமான பாதம். இந்த பாதத்தை வச்சு பூஜை பண்ணுறது அவ்வளோ சிறப்பினை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும்னு சொல்லலாம். இது மிகப்பெரிய திவ்ய க்ஷேத்திரத்திலேருந்து கொண்டு வரக்கூடிய பாதமாக்குது, அவ்வளோ சிறப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி பாத பூஜை குங்குமார்ச்சனை பண்ணி வழிபடுறது வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.